ஹலோ எவ்ரிவான், ஐம் ராஜ். வெல்கம் டு மை சேனல். நம்ம மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை பற்றி டீட்டெயிலாக பார்த்துட்டு வரோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம டெஸ்டிஸோட ஸ்ட்ரக்சரை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் மேல் செக்ஸ் ஆக்சசரி டக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது ரெடே டெஸ்டிஸ். ரெடே டெஸ்டிஸ் வந்து எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா டெஸ்டிஸ்குள்ளே தான் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இந்த டெஸ்டிஸோட ஸ்ட்ரக்சரை தான் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இந்த ஓவல் ஷேப்பில் இருக்கல, இதுதான் நம்ம டெஸ்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்குள்ளே நிறைய லாபியூல்ஸ் இருக்கும், அது நம்ம டெஸ்டிகுலர் லாபியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு டெஸ்டிஸ்லையும் வந்து நியர்லி வந்து 250 லாபியூல்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு லாபியூல்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து மூணு செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். அந்த செமினிஃபெரஸ் டியூபியூலில் தான் வந்து ஸ்பெர்ம்ஸ் வந்து உற்பத்தி ஆகும். சரி, இந்த இடத்துல ஸ்பெர்ம்ஸ் எல்லாமே உற்பத்தி ஆகுது. இந்த செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ் எல்லாமே பேஸில் பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகி நெட்ஒர்க் ஆஃப் டியூபியூல்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுது இந்த டெஸ்டிஸ்குள்ளே. இந்த நெட்ஒர்க் ஆஃப் டியூபியூல்ஸை தான் நம்ம வந்து ரெடே டெஸ்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ ரெடே டெஸ்டிஸ் அப்படின்றது இந்த டெஸ்டிஸ்குள்ளே இருக்கக்கூடிய நெட்ஒர்க் ஆஃப் டியூபியூல்ஸ். இது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா இந்த செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ் எல்லாமே வந்து பேஸில் ஜாயின் ஆகி நெட்ஒர்க் ஆஃப் டியூபியூல்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுது. அதை தான் நம்ம ரெட்டி டெஸ்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதோடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி 250 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னேன் கரெக்டுங்களா, அதில் எல்லாத்துலேயுமே வந்து ஸ்பெர்ம்ஸ் வந்து சிந்தசிஸ் ஆகும். அந்த ஸ்பெர்ம்ஸ் எல்லாத்தையுமே வந்து கொண்டு வர்றது, எல்லாமே ஜாயின் ஆகி கொண்டு வர்றது காமனான ஒரு பேசேஜ் மாதிரி இந்த நெட்ஒர்க் ஆஃப் டியூபியூல்ஸில் தான் வந்து சேரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக வந்து அதை கொண்டு போகும். எந்த இடத்துக்கு கொண்டு போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாசா எஃப்ரன்ஷியா அப்படின்ற இன்னொரு டக்ட்டுக்கு வந்து கொண்டு போகும். இந்த வாசா எஃப்ரன்ஷியா அப்படின்ற டக்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷார்ட்டான ஒரு டக்ட்டு. இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெட்டே டெஸ்டிஸ் அப்படின்றது டெஸ்டிஸ்குள்ளே இருக்குது. இந்த டெஸ்டிஸ்குள்ளே இருந்து வெளியே போகுது இல்லையா, இதை தான் நம்ம வாசா எஃப்ரன்ஷியா அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ரொம்பவே ஷார்ட்டான ஒரு டக்ட்டு. இது வந்து ரெட்டே டெஸ்டிஸில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பெர்ம்ஸை எல்லாத்தையுமே வந்து எப்பிடி டைமிஸ் அப்படின்ற இன்னொரு டக்ட்டுக்கு வந்து கொண்டு போகும். ஸோ இந்த எப்பிடி டைமிஸ்க்கு வந்து கொண்டு போகிறது யார் அப்படின்னா, இந்த வாசா எஃப்ரன்ஷியா அப்படின்ற இந்த டக்ட்டு தான் வந்து கொண்டு போகுது. அதனால தான் இதை வந்து கனெக்டிங் லிங்க் பிட்வீன் ரெட்டே டெஸ்டிஸ் அண்ட் எபிடி டைமிஸ், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இது கனெக்டிங் லிங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெட்டே டெஸ்டிஸில் இருக்கக்கூடிய ஸ்பெர்ம்ஸ் இந்த எபிடி டைமிஸ்க்கு வந்து கொண்டு போகும். ரொம்பவே ஷார்ட்டான ஒரு டியூப் அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ இந்த ஸ்பெர்ம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிடி டைமிஸ்க்கு வந்து மூவ் ஆகுது அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. இந்த எபிடி டைமிஸ் அப்படின்றது ஹைலி காயில்டு ஸ்ட்ரக்சர், கிட்டத்தட்ட வந்து 6 மீட்டர் லென்த் இருக்கலாம். இதை வந்து நம்ம மூணு பார்ட்டாக வந்து டிவைட் பண்ணுறோம். ஹெட் பார்ட்டு, பாடி பார்ட்டு, டெயில் பார்ட்டு, இந்த மாதிரி நம்ம மூணு பார்ட்டாக டிவைட் பண்ணுறோம். இதான் வந்து ஹெட் பார்ட்டு, இது வந்து மிடில் பார்ட்டு, பாடி பார்ட்டு, இது வந்து நம்ம டெயில் பார்ட்டு. இந்த மாதிரி வந்து நம்ம மூணு பார்ட்டாக வந்து டிவைட் பண்ணுறோம். அது ஒவ்வொன்றுத்துக்கு நேமும் வந்து கொடுக்குறாங்க. கார்பட் எபிடி டைமிஸ் அப்படின்றது ஹெட் பார்ட்டை சொல்வோம். கார்பஸ் எபிடி டைமிஸ் அப்படின்றது அந்த பாடி பார்ட்டை, காடா எபிடி டைமிஸ் அப்படின்றது அந்த டெயில் பார்ட்டை வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி மூணு பார்ட்டாக வந்து நம்ம இந்த எபிடி டைமிஸை வந்து பிரிக்கலாம். இந்த ஹெட் பார்ட்டில் இருக்கக்கூடிய எபிடி டைமிஸில் ரொம்பவுமே ஹைலி காயில்டாக வந்து அந்த டியூப்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். வெரி ஹைலி காயில்டாக இருக்கும். கீழே இந்த காடா எபிடி டைமிஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஹைலி காயில்டெலாம் இருக்காது. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா டியூப்ஸ் வந்து போக ஆரம்பிக்கும். ஸோ இந்த இடத்த கம்பேர் பண்ணும்போது மேலே வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஹைலி காயில்டு டியூப்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இதான் வந்து ஒரு டெஸ்டிஸு. இந்த டெஸ்டிஸ்க்கு மேலே இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம வந்து எபிடி டைமிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஸ்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ டெஸ்டிக்கல் அப்படின்றது டெஸ்டிஸ் ப்ளஸ் எபிடி டைமிஸ், இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நம்ம டெஸ்டிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இந்த எபிடி டைமிஸோட வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம முன்னாடி சொன்ன ஸ்பெர்ம்ஸ் எல்லாமே வந்து இந்த செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸை வந்து செக்ரேட் ஆகும். அது எல்லாமே வந்து ரெட்டே டெஸ்டிஸ்க்கு வரும். ரெட்டே டெஸ்டிஸ் வந்து அதை வாசா எஃப்ரன்ஷியாவுக்கு வந்து கொண்டு போகும். வாசா எஃப்ரன்ஷியா வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டே டெஸ்டிஸ்லேருந்து எபிடி டைமிஸ்க்கு வந்து கொண்டு வரது ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த இடத்துல வந்து ஸ்பெர்ம்ஸ் எல்லாமே வந்துருச்சு. வந்த ஸ்பெர்ம்ஸை எல்லாத்தையுமே வந்து டெம்பரவரியாக வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறது யார் அப்படின்னா, இந்த எபிடி டைமிஸ் தான் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு தேவையான நியூட்ரிஷனையும் வந்து ப்ரொவைட் பண்ணுறது யார் அப்படின்னா, இந்த எபிடி டைமிஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஃபிசியாலஜிக்கல் மெச்சுரேஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்போ எபிடி டைமிஸோட முக்கியமான வேலை டெம்பரவரியாக ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறது, நியூட்ரிஷனை வந்து கொடுக்குது, ஃபிசியாலஜிக்கல் மெச்சுரேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸ்பெர்ம்ஸ் எல்லாமே இந்த இடத்துல தான் வந்து மெச்சூர் ஆகும் அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். சரி, இந்த இடத்துல மூணு பார்ட்டு நான் சொன்னேன். இது வந்து ஹெட் ரீஜன், இது வந்து பாடி ரீஜன், இது வந்து டெயில் ரீஜன். இந்த டெயில் ரீஜனுக்கு வந்து ஸ்பெர்ம்ஸ் வரும்போது அந்த ஸ்பெர்ம்ஸில் ஏதாவது ஃப்ளூயிட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதெல்லாமே இந்த இடத்துல வந்து அப்சர்வ் பண்ணிட்டு வரும் ஸ்பெர்ம் செல்ஸ் மட்டும்தான் இருக்கும் அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ இந்த இடத்துல காடா ரீஜனில் வந்து ஸ்பெர்ம்ஸ் எல்லாமே வந்து கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும். அது வந்து ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம். எவ்வளோ நேரம் வந்து இந்த இடத்துல வந்து டெம்பரவரியாக ஸ்டோரேஜ் ஆகிருக்கும் அப்படின்னா, நம்ம வெளியேற்றுற வரைக்கும் வந்து டெம்பரவரியாக வந்து ஸ்டோரேஜ் ஆகிருக்கும். ஓகேங்களா, இந்த ஒரு விஷயத்தை வந்து
நீங்க தெளிவா புரிஞ்சுக்குங்க. சோ அப்ப ஃபர்ஸ்ட் பார்த்தது ரெட்டே டெஸ்டிஸ், ரெட்டே டெஸ்டிஸ்ல இருந்து வாசாய ஃப்ரென்ஷியாக்கு வருது, வாசாய ஃப்ரென்ஷியால இருந்து எப்படி டைமிஸ்க்கு வருது, இது வந்து டெம்பரவரியா வந்து ஸ்பெர்ம்ஸை வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்குது, அது மட்டும் இல்லாம அதோடைய பிசியாலஜிக்கல் மெச்சூரேஷனுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுது. சரி, நெக்ஸ்ட் ஒரு டக்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைல் ரீஜன், எப்படி டைமிஸோட டைல் ரீஜன்ல இருந்து ஒரு டக்ட் வந்து போகுது. சோ இந்த டக்ட்டுக்கு பேர் வந்து வாஸ் டிஃபரன்ஸ். இந்த வாஸ் டிஃபரன்ஸ் அப்படின்ற இந்த டக்ட பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். வாஸ் டிஃபரன்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த எபிடிடைமிஸோட டைல்ல இருந்து உருவாகக்கூடிய ஒரு டியூப் லைக் ஸ்ட்ரக்சர், டியூப் தான் ஓகேங்களா, அதை தான் நம்ம வாஸ் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதை வந்து பாத்தீங்கன்னா டெஸ்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோம், டெஸ்டிஸ் பிளஸ் வந்து எபிடிடைமிஸ் இது ரெண்டு சேர்த்து நம்ம டெஸ்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பைப் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் வருது கரெக்டுங்களா, இந்த டியூப்பை தான் வந்து நம்ம வாஸ் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் போகுது, இதை வந்து நம்ம யூரினரி பிளாடர் அப்படின்னு சொல்லுவோம். யூரின் எல்லாமே இந்த இடத்துல தான் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதை ஃபைனலாக வந்து வெளியேற்றுறதுக்கு இந்த வழியில் தான் வந்து வெளியேறும் ஓகேங்களா. அந்த யூரினரி பிளாடரை வந்து கவர் பண்ணிட்டு, அதாவது அது மேலே போயிட்டு சுற்றிக்கிட்டு இந்த மாதிரி வரும். ஸோ இதை தான் வந்து நம்ம வாஸ் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்பவுமே வந்து லென்த்தான ஒரு டியூப் அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த வாஸ் டிஃபரன்ஸ் வந்து எந்த இடத்துல ஓப்பன் ஆகுது அப்படின்னா எஜாக்குலேட்டரி டக்டில் வந்து ஓப்பன் ஆகுது. சரி, அப்போ எஜாக்குலேட்டரி டக்டுனா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, இந்த வாஸ் டிஃபரன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து டெம்பரவரியாக வந்து ஸ்பெர்ம்ஸ்லாம் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கோன்னு சொன்னால் இல்லையா, அதை எல்லாத்தையும் வந்து இது வழியாக தான் வந்து ஸ்பெர்ம்ஸ் வந்து வெளியே வரும் அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட், இது வந்து எஜாக்குலேட்டரி டக்டில் வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொன்னேன். அப்போ எஜாக்குலேட்டரி டக்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் இதான் வாஸ் டிஃபரன்ஸ். இந்த வாஸ் டிஃபரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாண்டு வந்து அட்டாச் ஆகும். இதான் வந்து ஒரு கிளாண்டு. இந்த கிளாண்டு வந்து பார்த்தீங்கன்னா வாஸ் டிஃபரன்ஸில் வந்து அதோடைய ஓப்பனிங் வந்து இருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ் டிஃபரன்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பைப் மாதிரி போகும். ஸோ இந்த இடத்துல ஒரு கிளாண்ட் இருக்கும், அந்த கிளாண்டுக்கு பேர் வந்து நம்ம செமினல் வெசிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட வந்து மென்ல வந்து ஒரு மூணு டைப் ஆஃப் கிளாண்ட் இருக்கும், செமினல் வெசிக்கல், ப்ராஸ்டேட் கிளாண்டு, அதுக்கப்புறம் வந்து பல்போ யூரித்ரல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு கிளாண்ட் இருக்கும். அதை பற்றி நம்ம பின்னாடி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதில் ஒரு கிளாண்டு தான் வந்து இந்த செமினல் வெசிக்கல் கிளாண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஃப்ளூயிட்ஸை வந்து செக்ரேட் பண்ணும். அந்த ஃப்ளூயிட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டக்ட் வழியாக கொண்டு வந்து இந்த வாஸ் டிஃபரன்ஸில் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுரும். இதோடைய செக்ரேஷனும் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸ்பெர்ம்ஸ் இருக்கும், அதோடைய செக்ரேஷனும் இந்த இடத்துல தான் வரும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு டக்ட்டுமே வந்து ஒன்றா சேர்ந்து காமனாக வந்து ஒரு டக்ட் மாதிரி ஃபார்ம் ஆகுது இல்லையா, அதை தான் நம்ம எஜாக்குலேட்டரி டக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரீஜியன் இதை தான் நம்ம எஜாக்குலேட்டரி டக்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதான் வந்து அந்த கிளாண்டு. இந்த கிளாண்டு வந்து வாஸ் டிஃபரன்ஸில் வந்து ஜாயின் ஆகுது. ஜாயின் ஆகினதுக்கப்புறம் இந்த டியூப்பை தான் நம்ம எஜாக்குலேட்டரி டக்ட் அப்படின்னு சொல்வோம். ஸோ எல்லாத்துலேயுமே அதை வந்து காமனாக நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் இதான் வந்து அந்த செமினல் வெசிக்கல். அந்த செமினல் வெசிக்கல் வந்து வாஸ் டிஃபரன்ஸில் வந்து ஜாயின் ஆனதுக்கப்புறம் அந்த டக்டை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா எஜாக்குலேட்டரி டக்ட் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா. இந்த செமினல் வெசிக்கல் கிளாண்ட்ஸ் வந்து மொத்தம் ரெண்டு இருக்கும் அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்குங்க. சரி, நெக்ஸ்ட் இந்த எஜாக்குலேட்டரி டக்ட் வந்து எந்த இடத்துல ஓப்பன் ஆகும் அப்படின்னா யூரித்ரா அப்படின்ற இந்த டக்டில் வந்து ஓப்பன் ஆகும். சரி, அப்போ யூரித்ரா அப்படின்னா என்ன டக்ட் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் யூரினரி பிளாடர் ஓகேங்களா. இந்த இடத்துல தான் வந்து யூரின் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அந்த யூரினை வெளியேற்றுறதுக்கு தான் ஒரு டக்ட் வரும், அந்த டக்டை தான் நம்ம யூரித்ரா அப்படின்னு சொல்லுவோம். இதான் வந்து யூரினை வெளியேற்றக்கூடிய டக்ட் ஓகேங்களா. இந்த பெனிஸ் வழியாக தான் அந்த யூரித்ரா அப்படின்ற டக்ட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த யூரித்ரா அப்படின்ற இந்த டக்டில் தான் வந்து அந்த வாஸ் டிஃபரன்ஸ் அப்படின்ற அந்த டக்ட் வந்து ஒன்றா சேரும். ஸோ ஒன்றா சேர இடத்துல ஆல்ரெடி நான் சொன்ன இந்த இடத்துல செமினல் வெசிக்கல்லாம் வந்து ஜாயின் ஆயிருக்கும், அதனால் இது நம்ம எஜாக்குலேட்டட் டக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எஜாக்குலேட்டட் டக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூரித்ரா அப்படின்ற அந்த டக்டில் தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அப்போ யூரினும் இந்த ஸ்பெர்ம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா காமனாக ஒரே பேசேஜ் வழியாக தான் வந்து போகும், அதை தான் நம்ம யூரித்ரா அப்படின்னு சொல்கிறோம். ஃபைனலாக இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது இல்லையா, இந்த ஓப்பனிங்கை வந்து நம்ம யூரித்ரல் மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா டக்ட்ஸு. நீங்கள் இதில் மெயினாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்ன டக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று ரெட்டே டெஸ்டிஸ். ரெட்டே டெஸ்டிஸ் அப்படின்றது டெஸ்டிஸ்குள்ளே வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். அந்த ரெட்டே டெஸ்டிஸ்லேருந்து ஸ்பெர்ம்ஸை வந்து கேரி அவுட் பண்ணுறதுக்கு ஷார்ட்டான ஒரு டியூப் இருக்கும், அதை தான் நம்ம வாசா எஃப்ரென்ஷியா அப்படின்னு சொல்கிறோம். வாசா எஃப்ரென்ஷியாவிலேருந்து ஹெபிடிடைமிஸ்க்கு வரும். இந்த ஹெபிடிடைமிஸ்லேருந்து ஒரு லாங் டியூப் வரும், அந்த லாங் டியூப்பை தான் நம்ம வாஸ் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வாஸ் டிஃபரன்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செமினல் வெசிக்கல் அப்படின்ற ஒரு கிளாண்ட் அதோடைய செக்ரீஷனை வந்து ரிலீஸ் பண்ணும். அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த டக்ட்டுக்கு பேர் வந்து நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா எஜாக்குலேட்டரி டக்ட் அப்படின்னு சொல்வோம். இந்த எஜாக்குலேட்டரி டக்ட் வந்து யூரித்ரால ஓப்பன் ஆகும். யூரித்ரா அப்படின்றது வந்து காமன் பாசேஜ் ஃபார் யூரின் அண்ட் ஸ்பெர்ம் அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்குங்க. இது வந்து பெனிஸ் வழியாக வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த ஓப்பனிங்கை வந்து நம்ம யூரித்ரல் மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா மேலில் இருக்கக்கூடிய சிக்ஸ் ஆக்சசரி டக்ட்ஸ். இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து நம்ம பார்க்கக்கூடியது ஸ்பெர்மோட பாத்வே. ஸ்பெர்ம் எந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆகுது, எப்படி வந்து மேலேருந்து வெளியேற்றப்படுது அப்படின்றத அந்த பாத்வேவை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் ஸ்பெர்ம்ஸ் எல்லாமே வந்து இந்த டெஸ்டிக்கலில் தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். டெஸ்டிஸ்குள்ளே வந்து நிறைய லாபியூல்ஸ் இருக்கும், அந்த லாபியூல்குள்ளே வந்து செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ் இருக்கும், அந்த
இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம்ஸ் எல்லாமே வந்து உருவாகும். அப்போ ஸ்பெர்ம்ஸ் வந்து உருவாகிறது செமினிஃபெரஸ் டியூபியூல தான் உருவாகும். ஸோ அதிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் எல்லாமே கனெக்ட் ஆகி நெட்ஒர்க் ஆஃப் டியூபியூல வந்து ஃபார்ம் பண்ணும். அந்த நெட்ஒர்க் ஆஃப் டியூபியூல தான் நம்ம ரெட்டே டெஸ்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரெட்டே டெஸ்டிஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எபிடிடைமிஸ்க்கு வந்து ஒரு ஷார்ட்டான டியூப் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த ஷார்ட் டியூப் தான் நம்ம வாசா எஃப்ரென்ஷியா அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல எபிடிடைமிஸ்லேருந்து வாஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்ற ஒரு டியூப் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெர்ம்ஸ் எல்லாமே வந்து கேரி அவுட் பண்ணிட்டு போகும். ஸோ இந்த வாஸ் டிஃப்ரென்ஸ் வந்து போயிட்டே இருக்கும். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாண்டோட டக்ட் வந்து ஜாயின் ஆகும். ஸோ அந்த கிளாண்டை வந்து நம்ம செமினல் வெசிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஜாயின் ஆனதுக்கப்புறம் அந்த டக்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஜாக்குலேட்டரி டக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எஜாக்குலேட்டரி டக்ட் டைரெக்டாக போயிட்டு யூரித்ராவில் வந்து ஓப்பன் ஆகும். யூரித்ரா அப்படின்றது யூரினரி பிளாடர்லேருந்து வரக்கூடிய ஒரு டக்ட். அந்த டக்ட் கூட வந்து சேர்ந்துடும். அப்போ அந்த காமனாக அந்த யூரினும் ஸ்பெர்ம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே பேசேஜ் வழியாக தான் போகும். அந்த பேசேஜை தான் நம்ம யூரித்ரா அப்படின்னு சொல்கிறோம். இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இந்த பேசேஜை தான் நம்ம யூரித்ரா அப்படின்னு சொல்கிறோம். கடைசியாக வந்து யூரித்ரல் மீட்டர்ஸ் வழியாக அது வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெர்மோட பேத்வே எந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆகுது, எப்படி வெளியே வருது அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா இந்த வாஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, இந்த வாஸ் டிஃப்ரென்ஸை வந்து நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்பெர்ம்ஸ் வந்து இந்த இடத்துக்கு வராது. ஏன்னா ஸ்பெர்ம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிறது இந்த டெஸ்டிக்குள்ளே தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இது வந்து வாஸ் டிஃப்ரென்ஸ் வழியாக தான் வெளியில் வரும். ஸோ அப்போ அந்த வாஸ் டிஃப்ரென்ஸை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த பக்கமும் வந்து சீல் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்பெர்ம்ஸை வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வராது, ஓகேங்களா. ஆனால் ஸ்பெர்ம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்து சிந்தசிஸ் ஆகிட்டே இருக்கும், பட் இந்த யூரித்ரா வழியாக வந்து வெளியில் வராது. ஏன்னா நம்ம வாஸ் டிஃப்ரென்ஸை வந்து கட் பண்ணிட்டோம். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா வாசக்டமி அப்படின்னு பேர். இந்த வாசக்டமி மூலமாக நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்பெர்ம்ஸை வந்து வெளியில் வராது. ஸோ ப்ரெக்னன்சியை வந்து நம்மளால் வந்து தடுக்க முடியும், ஓகேங்களா. இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயம், நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல காமனாக உங்களுக்கு ஒரு கொஸ்டின் எழலாம் என்னென்னா, இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து வாஸ் டிஃப்ரென்ஸை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்பெர்ம்ஸ் இந்த இடத்துல வந்து செக்ரேட் ஆகும். அந்த ஸ்பெர்ம்ஸை வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி டைமிஸில் வந்து ஸ்டோர் ஆகும், டெம்பரவரியாக ஸ்டோர் ஆகும், கரெக்டுங்களா. அந்த இடத்துலையே அது எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணப்பட்டுரும். நம்மளுடைய பாடி வந்து அது எல்லாத்தையும் வந்து அப்சர்வ் பண்ணிடும். அது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே நம்மளுடைய பாடியை வந்து அது எல்லாத்தையும் வந்து அப்சர்வ் பண்ணிடும். ஸோ அது வந்து வெளியில் வரவிடாது. ஸோ இவ்வளோ தான் வந்து வாசக்டமி. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உபயோகமான வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ராஜூஸ்பயாலஜி.com போனீங்க அப்படின்னா ஃப்ரீயாக ஸ்டடி மெட்டீரியல்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching.